இளநீரே குளிர்ச்சிதான், அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டாங்க. குற்றாலத்துல குளிச்ச மாதிரி இருக்கும். வாங்க இளநீர் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் அது உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இளநீர் ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இது 250 ml. அப்புறமா 2 இளநீர்லேருந்து எடுத்த அந்த தண்ணியோடு இருக்கிற அந்த தேங்காய், 1 கப் இளநீர், 1 கப் திக் கோகனட் பால், திக்கான தேங்காய் பால், கண்டென்ஸ் மில்க் 6 டேபிள்ஸ்பூன், பொடி பண்ண சீனி 3 டேபிள்ஸ்பூன், அப்புறமா கொஞ்சமா தேங்காய் துருவல். ஃப்ரெஷ் க்ரீமை இப்படி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதுக்கு அடியில் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கியூப்ஸ் போட்டு கீழே வச்சுக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் பாத்திரத்தை அதுக்குள்ள வச்சு நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பீட் பண்ணும்போது முதல்ல ஸ்லோ ஸ்பீட்ல இருந்து ஆரம்பிங்க. பாருங்க, 1 நிமிஷம் நான் பீட் பண்ணிருப்பேன். இந்த க்ரீம் எப்படி தண்ணியா இருக்குதுன்னு பாருங்க. நம்ம இத நல்ல ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பாருங்க, இது நான் 4 நிமிஷம் பீட் பண்ணிருப்பேன். கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்குது, ஆனா இன்னும் நல்ல க்ரீமா ஆகணும். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும். பாருங்க, க்ரீம் இப்போ நல்லா விப் ஆகி வந்திருக்கு. இது விப் பண்ணுறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்லன்னா இந்த மாதிரி ஒயர் விஸ்க் கூட எடுத்து கையால் விப் பண்ணலாம், பீட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இது எலக்ட்ரிக் பீட்டரில் 20 நிமிஷம் ஆச்சு. கையால் பீட் பண்ணோம்னா கண்டிப்பாக 40 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நீங்கள் பொறுமை இழக்காமல் நீங்கள் விப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீம் விப் ஆகும். இது வந்து லோ ஃபேட்டுங்கிறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் விப் பண்ணுறதுக்கு இந்த பீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போலையும் இந்த அட்டாச்மெண்ட்டையும் நல்லா சில்லுன்னு வச்சுக்கோங்க. சில்லு அந்த ரொம்ப சில்லாக இருக்கும்போது தான் சீக்கிரம் க்ரீம் விப் ஆகும். அப்புறமா அந்த க்ரீம் நம்ம ஊற்றும் போது அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை எடுத்துட்டு வெறும் க்ரீமை மட்டும் போடுங்க, சீக்கிரம் விப்பாயிரும். சரி, இப்போ நம்ம இது கூட அந்த சுகர் பொடியை நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட அந்த கண்டென்ஸ்ட் மில்கை நம்ம சேர்த்துடலாம். இது அப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 2 தேங்காய் இளநீரோடு சேர்த்து அந்த 2 தேங்காயையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் வெளுதை உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கெட்டியான தேங்காய்பால், இளநீர். நான் எடுத்து வச்சிருந்த அளவை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி லிக்யூடா தெரியுது, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கடைசியா தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் கலந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 2.5 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் அதை எடுத்து மிக்சியில் அடித்து திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். பார்க்கலாம் இப்போ 8 மணி நேரம் கழிச்சு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீமை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வேறு வேறு ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம், ஆனால் அந்த கோகோனட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.